ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஸோ இடைக்கால பட்ஜெட்டில் இன்னைக்கு அறிவித்த விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, தனி நபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இனி டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிமே அந்த டேக்ஸ் பேயபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கனாலே ஆன்லைன்ல அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வருமான வரி விலக்கு, இனிமே எப்படி வரி செலுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் 2 லட்சம் ஆண்டு வருவாய் கொண்ட தனிநபருக்கு வருமான வரி விலக்கு வழங்கப்பட்டுச்சு. இனிமே 2.5 லிருந்து 5 லட்சம் வரையிலான வருவாய்க்கு 5%, 5 லிருந்து 10 லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய்க்கு 20%, அதற்கு மேல் 30% வருமான வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று தாங்கள் செய்யப்பட்ட மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் 5 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வருமான வரி கிடையாது அப்படின்னு மிஸ்டர் பியூஷ் கோயல் அறிவிச்சிருக்காரு. ஸோ இனிமே புதிய வரி விதிப்பு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக, ஒருத்தர் 5,50,000 ரூபா அவரோட சேலரி அப்படின்னா, அதில் 50,000 ரூபா வந்து அந்த நிலையான கழிவு எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட ஆண்டு வருமானம் 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த நபர் ஒரு பைசா கூட வரி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போதுள்ள நடைமுறையை ஒப்பிட்டால் புதிய அறிவிப்பால் இந்த அளவுக்கு வருவாய் கொண்டவர்கள் 15,080 சேமிக்க முடியும், அதாவது வருமான வரியை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், 5,50,000 பே பண்ணுறாங்கன்னா, எல்லா டிடக்ஷனும் போக அவங்களுக்கு 5,10,000 ரூபா வருதுன்னா, இன்கம் டேக்ஸ் அவங்க 14,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எல்லாமே போக அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈற்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 20% வரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவரோட ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் என வைத்து கொண்டோன்னா, அவர் நிலையான கழிவு 50,000 போக 9.5 லட்சம் வருமான வரி செலுத்த வேண்டும். தற்போது நிலையான கழிவு 40,000 என்ற அளவில் கணக்கிடப்படுகிறது. ஸோ இதை வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லும் போது இடைக்கால பட்ஜெட்டில் 50,000 சொல்லியிருந்தாரு. ஸோ தற்போது 10 லட்சம் சம்பாரிச்சாங்கன்னா 1,08,680 வரை வருமான வரி, அப்புறம் கல்வி செஸ் என்ற வகையில் செலுத்தி வருகிறார்கள். புதிய நிலையான கழிவு அறிவிப்பால் அந்த வருவாய் பிரிவினருக்கு இனிமேல் 1,02,500 அளவுக்கு வருமான வரி செலுத்தினால் போதும். ஸோ இதில் அவங்க 2,080 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து சேலரி வாங்குறவங்களாக இருந்தாங்கன்னா, ஒருத்தரோட ஆண்டு வருவாய் 30 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, எல்லா கழிவுகளும் போக 50,000 கழிச்சு போக எஞ்சியது 7,25,000. அப்ப அதுக்கு மட்டும் அவங்க வரி செலுத்தினா போதும். ஸோ நிலையான கழிவு 40,000 அப்படின்னா, இவங்களுக்கு 3,120 ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா, 5 லட்சம் வரையிலான வருவாய் பிரிவினருக்கு இந்த பட்ஜெட் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். பிற வருவாய் பிரிவினருக்கு ஓரளவுக்கு மிச்சப்படுத்தும் பட்ஜெட் என்பதையும் நாம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடி செக்டரில் இருக்காங்க, இல்லை வேற ப்ரொஃபஷனலாக அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, இது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த மாதிரியான அப்டேட்டடான எக்கனாமிக் நியூஸுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.